ஓநாயும் ஏழு ஆட்டுக்குட்டிகளும். ஒரு காட்டில் ஓர் ஆடு தன் ஏழு குட்டிகளுடன் வசித்து வந்தது. அது தன் குட்டிகளை மிகவும் நேசித்தது. ஒரு நாள் ஆடு தனது குட்டிகளுக்காக உணவு தேட வெளியே செல்ல தயாரானது. உடனே தன் குட்டிகளை அழைத்து, பசங்களா, நான் சாப்பாடு கொண்டு வர்றதுக்காக காட்டுக்குள்ள போக போறேன். யாரும் சண்டை போட்டுக்க கூடாது. முக்கியமான விஷயம், ஒரு ஓநாய் உங்களைத்தான் எப்பவும் வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்குது. அதனாலதான் சொல்றேன், என்ன தவிர வேற யாரு வந்தாலும் கதவை திறக்கவே கூடாது. ஆடு தனது குழந்தைகளுக்கு முத்தமிட்டு டாட்டா காட்டி சென்றது. ஆடு செல்வதற்காகவே அது செல்லும் வழியில் ஓர் ஓநாய் காத்திருந்தது. அது இளம் குட்டியாட்டின் இறைச்சிக்காக ஏங்கிக் கொண்டிருந்தது. உடனே அது ஆட்டின் வீட்டிற்கு சென்று கதவை தட்டி, குழந்தைங்களே, கதவை தரங்க, நான் உங்க அம்மா வந்திருக்கிறேன். நீங்க எல்லாம் சாப்பிடுறதுக்கு உணவு கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரம் கதவை தரங்க. ஓநாயின் குரல் தங்களின் தாயின் குரல் போல இல்லை என்பதை புத்திசாலி ஆட்டுக்குட்டிகள் அறிந்து, ஏய் பொல்லாத ஓநாயே, எங்களை முட்டாளாக்க பாக்குறியா? மரியாதையா இங்கிருந்து போயிடு. பின்னர் ஓநாய் ஆடு போல பேசும் பயிற்சியை மேற்கொண்டு பின் மீண்டும் திரும்பி வந்தது. இப்போது அது உரத்த குரலில், பசங்களா, கதவை திறங்க, நான் தான் அம்மா வந்திருக்கேன், சீக்கிரம் கதவை திறங்கப்பா. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டிகள் அறிவாளிகளாக இருந்தன. அவை எச்சரிக்கையுடன் கதவின் கீழிருந்த மாயக்கண்ணாடி வழியாக பார்த்தன. ஓநாயின் கால்களை பார்த்துவிட்டு, இல்ல இல்ல, நாங்க கதவை திறக்க மாட்டோம். உன்ன நாங்க அடையாளம் கண்டுக்கிட்டோம். எங்க அம்மாவோட காலு வெள்ள வெள்ளேன்னு இருக்கும், ஆனா உன்னோட காலு ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அதனால இங்க இருந்து போயிடு. ஆட்டுக்குட்டிகளின் பேச்சை கேட்ட ஓநாய் ஒரு பலசரக்கு கடைக்கு போய் கடைக்காரரிடம் தன் கால்களை வெள்ளை நிறத்தில் மாற்றும்படி கேட்டது. கடைக்காரர் ஓநாயின் விசித்திரமான தேவையை கேட்டு ஆச்சரியப்பட்டார். ஆனால் ஓநாயிடம் கேட்க அவருக்கு பயம். எனவே அதன் காலில் ஒரு மாவு எடுத்து தெளிக்க ஓநாயின் கால்கள் வெள்ளையாக காட்சியளித்தன. மீண்டும் ஆட்டின் குடிசைக்கு திரும்பி வந்து கதவை தட்டியது. என் செல்லங்களா, கதவை திறங்கப்பா, நான் திரும்ப வந்துட்டேன், சீக்கிரமா கதவை திறங்கப்பா. குட்டிகள் மாயக்கண்ணாடி மூலம் பார்க்க கால்களில் வெள்ளை நிறம் தென்பட்டது. அதனால் அவை கதவை திறந்தன. ஆனால் ஓநாய் உள்ளே வருவதை பார்த்த குட்டிகள் தங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொண்டு சில படுக்கையின் கீழ் சென்றன, சில திரைச்சீலைகள் பின்னால் ஒளிந்தன. ஆனால் தந்திரமான ஓநாய் பெரிய கடிகாரத்தின் பின்னால் மறைந்து கொண்ட ஒரு குட்டியை தவிர மற்ற அனைத்து குட்டிகளையும் சாப்பிட்டு விட்டது. ஒரு குட்டி கடிகாரத்தின் பின் ஒளிந்திருக்கும் என்று ஓநாய் யோசிக்கவே இல்லை. சிறிது நேரம் கழித்து ஆடு தன் வீட்டிற்கு திரும்பிய போது வீட்டின் கதவு திறந்து கிடப்பதை பார்த்து ஆச்சரியமானது. தனது குழந்தைகள் தான் வாங்கி வரும் புதிய உணவுகளை சாப்பிட மிகவும் சந்தோஷமாக காத்திருக்கும் என நினைத்தது. ஆனாலும் ஆட்டினுடைய மகிழ்ச்சி விரைவிலேயே மறைந்தது. வீடு முழுக்க தேடியும் அதன் குழந்தைகளை ஆட்டினால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆடு மனம் நொந்து போய், யோ செல்லங்களா, நீங்களா எங்க போனீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? கதவை திறக்க வேண்டாம்னு அத்தனை முறை சொல்லியோ, எதுக்காக கதவை திறந்தீங்க? நீங்களா எங்க போனீங்க? கடைசியில அந்த ஓநாய் உங்களை எல்லாம் சாப்பிடுச்சு, நான் என் குழந்தைகளை இழந்துட்டேனே. அந்த நேரத்தில் கடிகாரத்தின் பின்னால் இருந்த குட்டி தாயிடம் பேசியது. அம்மா, என்ன கொஞ்சம் வெளியே எடுத்து விடுங்கம்மா, நான் உயிரோட தான் இருக்கேம்மா, அம்மா இங்க வாங்க. ஆடு உடனே பாய்ந்து போய் அந்த குட்டியை தூக்கி முத்தமிட்டது. மீண்டும் மீண்டும் முத்தமிட்டது. குட்டி நடந்த முழு சம்பவத்தையும் விளக்கியது. அப்போது வெளியிலிருந்து ஓநாயின் குரட்டை சத்தம் வருவதை கவனித்த ஆடு, அந்த ஓநாய் இன்னும் இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ சீக்கிரமா போய் அந்த கத்திரிக்கோலை கொண்டு வா. அந்த ஆட்டுக்குட்டி உடனே போய் ஒரு கத்திரிக்கோலை கொண்டு வந்தது. அவர்கள் இருவரும் தோட்டத்திற்கு சென்றனர். அங்கே அந்த ஓநாய் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டனர். ஆடு தூங்கிக் கொண்டிருக்கும் ஓநாயின் அருகில் சென்று மெதுவாக அதன் வயிற்றை வெட்டியது. ஓநாயின் வயிற்றினுள்
அனைத்து குழந்தைகளும் உயிருடன் இருப்பதை பார்த்து அவர்களை ஒன்றன் பின் ஒன்றாக வெளியே எடுத்தது. குட்டிகளை கட்டி அணைத்து முத்தமிட்ட தாயாடு அவர்களிடம் ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்து வருவாறு கூறியது. ஆட்டுக்குட்டிகளும் ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கி வர தாயாடு அதை வாங்கி ஓனாயின் வயிற்றில் நிரப்பி பின் மெதுவாக கிழித்த வயிற்றை தைத்துவிட்டு தன் அனைத்து குழந்தைகளுடன் வீட்டிற்கு சென்றது. சிறிது நேரம் கழித்து ஓனாய்க்கு தாகம் எடுத்தது. ஓனாய் எழுந்து தண்ணீர் குடிப்பதற்காக கிணற்றுக்கு சென்றது. வயிற்றில் இருக்கும் கற்களின் எடை காரணமாக தன் நிலை தடுமாறிய ஓனாய் அங்கிருந்த கிணற்றில் விழ அப்போது பெரும் சத்தம் கேட்டது. கிணற்றில் நீர் நிறைந்து இருந்ததால் அந்த ஓனாய் நீரில் மூழ்கி இறந்தது. தாயாடும் குட்டிகளும் நடந்த அனைத்தையும் வீட்டின் ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருந்தன. இப்போது அனைத்து ஆடுகளும் வீட்டிற்கு வெளியே வந்து மகிழ்ச்சியில் நடனமாடின. வாவ், சூப்பர்ல! எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை சிட்டீஸ்.